ஹாய் கைஸ் வெல்கம் டு சௌமியா ஸ்ரீனிவாசன் யூடியூப் சேனல். பர்சனல் டெவலப்மெண்ட் சீரீஸ் முடியலை, இப்போதைக்கு நம்ம ஹோலில் வச்சுக்கலாம். ஏன்னா அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரே டாபிக் பற்றி பேசிகிட்டு இருந்தால் நமக்கு போர் அடிச்சிருங்கிறதுனால அடுத்தது ஹை டிமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஸ்கில்ஸ். ஒரு இன்டர்வியூ எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கிராக் பண்ணுறது, ஒரு கம்பெனி எப்படி சூஸ் பண்ணுறது, இன்டர்வியூக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணும், ஆன்சர்ஸ் எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, சாலரி எவ்வளோ கேட்கணும், எவ்வளோ ஹை கேட்கக்கூடாது, இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் நான் உங்களுக்கு கன்வே பண்ண போகிறேன். சரி, இன்டர்வியூ எல்லாம் மோஸ்ட்லி இங்கிலீஷில் தான் எடுப்பாங்க, நீங்கள் என்ன வீடியோஸ் எல்லாம் தமிழில் போடுறீங்கன்னு கேட்டால் லாங்குவேஜ் கற்றுக்கலாம். லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு புரிகிற மாதிரி டிப்ஸு, உங்களுக்கு புரிகிற மாதிரி ஹேக்ஸை சொல்கிறப்போ அது இன்னும் மனசில் வந்து நல்லா பதியும். அதனால் நான் தமிழில் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த எல்லா வீடியோஸுமே கம்பைல் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் இங்கிலீஷில் பப்ளிஷும் ஆகும். இதுக்கு முன்னாடி இந்த எல்லா சீரீஸுமே சரி இங்கிலீஷில் கண்டிப்பாக பப்ளிஷ் ஆகும், பட் இப்போதைக்கு இல்லை. அது நான் எப்போது அப்படின்றதா இல்லாட்டியும் இந்த பர்டிகுலர் சீரீஸில் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து என்னவாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாபுக்கு நம்ம போகிறோம் இல்லை ஜாப் போகணும்னு டிசைட் பண்ணுறோம், இல்லை காலேஜில் இருக்கப்போ நமக்கு நிறையா கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கு வராங்க, இதில் எந்த கம்பெனியை சூஸ் பண்ணணும், எந்த கம்பெனியை சூஸ் பண்ணக்கூடாது, எதை பேஸ் பண்ணி ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணி நான் அதுக்கு ரெசியூமே கொடுக்கணும், எதை பேஸ் பண்ணி நான் ஒரு கம்பெனியை அப்ரோச் பண்ணணும், இந்த க்வெஷ்சன்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது. ஏதோ வந்திருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு ஆர்வத்தில் நம்ம போய் அப்ளை பண்ணி சில இடத்துல நமக்கு வேலையும் கிடச்சிரும். உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம மைண்ட் செட் அவங்க மைண்ட் செட் ஒத்து வராது, டைமிங் செட் ஆகாது, ஒர்க் ரோல் செட் ஆகாது, எதுவுமே செட் ஆகாமல் சீக்கிரம் நம்ம அதிலிருந்து வெளியே வர மாதிரி ஆகும். வெளியே வந்துடலாம், பிரச்சனை இல்லை. வந்ததுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு கம்பெனி அப்ரோச் பண்ணுறப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு எப்படி தெரிவிங்கன்னா ஒரு ஜாப் ஜம்பர் மாதிரி தெரிவிங்க. நீங்கள் இதுலேயும் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்க மாட்டீங்க, ரொம்ப நாளைக்கு நிலைக்க மாட்டீங்க, இப்படி தான் தாவிக்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்துட்டு அடுத்த கம்பெனிக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே போகிறப்பயே இதுதான் நம்மளோட ஃபர்ம், நமக்கான இடம் இங்கே தான் இருக்குங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உள்ளே போகணும். இது வந்து ஒரு கம்பெனி டிசைட் பண்ணுறதுக்கானது மட்டும் இல்லை, இப்போ நிறைய காலேஜஸும் இன்டர்வியூ வைக்கிறாங்க. கேட் எக்ஸாம் எழுதி எம்பிஏக்கு போகிறீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணி தான் போகணும். ஐஏஎம்லேயோ இல்லைனா அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் காலேஜஸ்லையோ இன்டர்வியூ அட்டன் பண்ணி தான் போகணும். ஒரு இன்ஜினியரிங் காலேஜஸில் நிறைய இதில் இப்போ என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க, பிஜி கோர்சஸ் நிறையா என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க, அப்ராட் யூனிவர்சிட்டிஸ் சூஸ் பண்ணுறதுல இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நிறைய பேர் இன்புட்ஸ் கொடுக்கறதுக்குன்னு இருப்பாங்க. பட் நீங்கள் உங்களுக்குன்னு சில கேள்விகளை கேட்டுக்கோங்க. அதில் முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாபுக்குன்னு அந்த கம்பெனி இருக்கும் இல்லைங்களா, அந்த கம்பெனியோட விஷன் ஸ்டேட்மெண்ட் மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை படிங்க. அதாவது அந்த கம்பெனிக்குன்னு ஒரு கோல் இருக்கும், ஒரு பார்வை தொலைநோக்கி பார்வை இருக்கும் இல்லையா, அந்த பார்வையும் உங்கள் பார்வையும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். அவங்க எதை நோக்கி ஓடிட்டுருக்காங்களோ உங்களால் அதை நோக்கி ஓட முடியுமா, இல்லை அதை நோக்கி ஓடுறது தான் உங்களோட எய்மாகவும் இருக்குதாங்கிறத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கோங்க. அந்த கம்பெனியோட விஷன் ஸ்டேட்மெண்ட் வேறு மாதிரி இருந்து உங்களோட விஷன் ஸ்டேட்மெண்ட் வேறு மாதிரி இருக்குன்னா உங்களால் அதில் நீடித்து ஒர்க் பண்ண முடியாது. இப்போ ஒரு என்ஜிஓ உங்களுக்கு இன்டர்வியூக்கு எடுக்க வராங்க, காலேஜ் கேம்பஸ்க்கு வராங்க அப்படின்னா அந்த என்ஜிஓனால் ஒரு மேக்ஸிமம் லிமிட்டுக்கு மேலே சேலரி கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க சர்வீஸ்க்காக சொசைட்டிக்காக ஒர்க் பண்ணுறாங்க, நீங்கள் பணத்துக்காக ஒர்க் பண்ணுற ஒரு மோட்டிவில் இருக்கீங்க அப்படின்னா அது தப்பு கிடையாது. பணத்துக்காக ஒர்க் பண்ணுறதும் நல்லது, அது நம்மளோட மோட்டிவ். அப்படி இருக்க நீங்கள் இந்த கம்பெனியை சூஸ் பண்ணாதீங்க. உள்ளே போனதுக்கப்புறமா நான் ஒர்க் பண்ணுறேன், இவ்வளோ தான் கொடுக்குறாங்க, அவ்வளோ தான் கொடுக்குறாங்கன்னு புலம்பி பிரயோஜனம் கிடையாது. உங்களோட மைண்ட் செட் வேறு, கம்பெனியோட மைண்ட் செட் வேறு, ரெண்டும் மேட்ச் ஆகாது. அந்த பாயிண்டில் மீட் ஆகலைன்னா நீங்கள் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறது வேஸ்ட். ஸோ அவங்களோட விஷனும் உங்களோட விஷனும் ஒரு சேர இருக்குதாங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி எத்தனை நாளாக இருக்குங்கிறத பாருங்கள். எத்தனை வருஷமாக இருக்குது, எத்தனை மாதமாக இருக்குது, எத்தனை நாளாக இருக்குங்கிறத பாருங்கள். குறிப்பாக லிங்க்டின் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்பேஸ்லேயோ இல்லை அவங்களோட வெப்சைட்டு, அவங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ்ஸு, இந்த மாதிரி இடத்துலலாம் போய் அந்த கம்பெனியை செக் பண்ணுங்கள். ஹாவ் அ லுக் அட் இட். ப்ரீவியஸ் எம்ப்ளாயீஸ் அதை பற்றி ஏதாவது பேசியிருக்காங்களா, இல்லை கஸ்டமர்ஸோட ஒப்பீனியன் எப்படி இருக்குது, அவங்களோட வேல்யூஸ் இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி அவங்களோட ப்ரெசன்ஸை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஜஸ்ட் லைக் தட் டு நாட் கெட் இன்டு இட். ஒரு ஆஃபீஸ் வர்ச்சுவல் ஆஃபீஸு சாரி ஒரு ஃபிசிக்கல் ஆஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால உள்ளே போயிடாதீங்க. வர்ச்சுவலாகவும் அவங்களோட ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குதுங்கிறத கிராஸ் செக் பண்ணிவிட்டு போங்க. ஏன்னா நிறைய கம்பெனிஸ் வெறும் ஆஃபீஸ் மட்டும் இருக்கும், நம்ம உள்ளே போவோம், டெபாசிட் அமௌண்ட்டோ ஏதாவது கேட்பாங்க, இல்லைனா நம்மள்ட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒர்க் பண்ணுவாங்க, கம்பெனியே இருக்காது அதுக்கப்புறம் போய் பார்க்குறப்ப. இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு தான் இருக்குது இப்போயும். ஸோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களோட ப்ரெசன்ஸ் எல்லாம் மொத்தமாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க. அந்த கம்பெனி ஸ்டார்ட் அப்பாக இருக்குது அப்படின்னா பெருசாக ப்ரெசன்ஸ் இல்லை அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ஏன்னா ஸ்டார்ட் அப் மாதிரி ஒரு க்ரோத் பிளேஸ் வேறு எதுவுமே இருக்காது. அந்த ஸ்டார்ட் அப் நீங்கள் சூஸ் பண்ணுற இடத்துல இருக்கப்போ அந்த ஸ்டார்ட் அப் எப்படிப்பட்ட ஸ்டார்ட் அப்பு, எவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பார்ட்னர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, எத்தனை நாள் அது ஃபங்க்ஷனிங்கில் இருக்குது, அந்த ஸ்டார்ட் அப்போட எய்ம் வந்து லாங் லாஸ்டிக்காக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் க்ராஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக உள்ளே போய்க்கலாம்.
அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கம்பெனிக்குமே அந்த போஸ்டிங் அவங்க போடுறப்ப, ஒரு ஆளை வேலைக்கு எடுக்கிறப்ப ஜேடி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சொல்லி ஒரு விஷயம் வந்து போடுவாங்க. அந்த போஸ்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸில் அந்த ஆள் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போடுவாங்க. அந்த ஜாப் இப்படிப்பட்ட வேலை, இப்படிப்பட்ட வேலை, கஸ்டமர்ஸ் கிட்ட டேரெக்டாக பேசணும், இல்லை ரா மெட்டீரியல் சப்ளையர் கிட்ட மட்டும் பேசினா போதும், இல்லை யார்கிட்டையுமே பேச வேணாம், அவங்களோட ஒர்க் வந்து சிஸ்டம் பேஸ்ட் ஒர்க்காக மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி, நீங்கள் யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணுங்கிற மாதிரிலாம் சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை படிக்காமல் உள்ளே போகாதீங்க. டீட்டெயில்டாக எத்தனை தடவை திருப்பி திருப்பி படிக்க முடியுமோ படிங்க. ஏன்னா அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் சில உன்னிப்பான விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயங்கள் வந்து நம்மளோட நமக்கு எகெயின்ஸ்டாக இருக்கலாம், நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கலாம், நமக்கு வராத ஒரு விஷயத்தை அதில் போட்டிருக்கலாம். அது உள்ளே போனதுக்கப்புறமா வராதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் முன்னாடியே படிச்சிட்டிங்கன்னா உள்ளே போகாமல் இருக்கிறது உங்களுக்கு சேஃபான விஷயம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டினா அந்த கம்பெனியில் அந்த வேலைக்கு நீங்கள் உள்ளே போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும், யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும், ஒர்க் டைமிங் எப்போலேருந்து எப்போ வரைக்குமா இருக்கும், ஒரு நாளைக்கு எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும், உங்கள் டார்கெட் என்ன, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. இது எதுக்காக நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு நாளைக்கு 5 டார்கெட் அச்சீவ் பண்ணுறது அதில் போட்டிருக்காங்க, உள்ளே போனதுக்கப்புறமா என்னால் 3 தான் அச்சீவ் பண்ண முடியுது, இல்லை 2 தான் முடியுது, இல்லை ஒன்றுமே முடியல, டார்கெட் பேஸ்ட் ஒர்க்கே எனக்கு வராதுன்னு தோணுச்சுன்னா, அந்த ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்கள் ஒழுங்காக படிச்சிருந்தீங்கனாவே அந்த ஜாபுக்கு நீங்கள் உள்ளே போய் மாட்டியிருக்க மாட்டீங்க. ஸோ மேக் ஷுர் இந்த பர்டிகுலர் விஷயத்தில் வந்துட்டு போகணுமா வேண்டாமாங்கிறத டிசைட் பண்ணிட்டு உள்ளே போய்க்கோங்க. குறிப்பாக டார்கெட் பேஸ்டு ஒர்க்கு, சேல்ஸ் ரோலு, மார்க்கெட்டிங் ரோல் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக JR and JD படிச்சுட்டு உள்ளே போங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனிக்குன்னு ஒரு சில அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ இங்கே உள்ளே வரணும் அப்படின்னா, நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறமா 3 months பாண்ட் சைன் பண்ணணும், இல்லை 3 years பாண்ட் சைன் பண்ணணும், அப்படி ஒரு 20,000 டெபாசிட் பண்ணணும், இல்லை நீங்கள் அந்த 3 years வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா 1 month சம்பளத்தை எங்களுக்கு கொடுத்துடணும், அதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியே எந்த கம்பெனிக்கும் ஷிஃப்ட் ஆகக்கூடாதுன்றலாம் குட்டி குட்டி விஷயங்கள், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு சில கம்பெனி அன்எத்திக்கலாக சொல்லாமல் அக்ரிமெண்ட்டில் மட்டும் எழுதியிருப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் மட்டும் எழுதியிருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு நீங்கள் உன்னிப்பாக படிக்காமல் இல்லைனா கூர்ந்து கவனிக்காமல் ஜஸ்ட் லைக் இது கையெழுத்து கேட்குறாங்க, வேலை கிடச்சிருச்சுங்கிற எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்குங்கிறது நான் ஒத்துக்கிறேன். அந்த ஹாப்பினஸில் எதை காமிச்சாலும் கையெழுத்து போடக்கூடாது. அந்த கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறமா உங்களுக்கு கண்டினியூ பண்ண முடியலன்னா நீங்கள் 1 month சம்பளத்தை கொடுத்துட்டு வரதுக்கு எதுக்கு அந்த கம்பெனியை சூஸ் பண்ணணும்? அதே மாதிரி சில கம்பெனியில் வந்துட்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க. அது எத்திக்கலா இல்லை அன்எத்திக்கலா, லீகலா இல்லீகலா, அது எத்தனை நாளைக்கு அவங்கள்ட்ட இருக்கும், நம்ம கொடுக்கணுமா வேண்டாமா, சேஃபா அன்சேஃபா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே கேள்விகளை கேட்டுட்டதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் கம்பெனியை சூஸ் பண்ணுங்கள். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த இது ரொம்ப சில்லியான விஷயம், இதெல்லாம் சொல்லணுமான்னு யோசிப்பீங்க, இதுதான் லாஸ்ட் விஷயமும் கூட. உங்களோட ஸ்ட்ரீமுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிற ஒரு ஸ்ட்ரீமில் போய் ஒர்க் பண்ணாதீங்க. மார்க்கெட்டிங் படிச்சுட்டு போய் இன்ஜினியரிங் செக்டரில் ஒர்க் பண்ணுறது, இன்ஜினியரிங் படிச்சுட்டு போய் சர்வீஸ் செக்டரில் ஒர்க், அது சம்மந்தம் இல்லாத செக்டர்ஸில் ஒர்க் பண்ணாதீங்க. அதுதான் கிடச்சதுங்கிறதுக்காக அதை போய் சூஸ் பண்ணாதீங்க. அப்போ நம்ம அத்தனை நாள் தியோரட்டிக்கலாக படித்ததெல்லாம் எதுக்கு, அத்தனை நாள் நம்ம கற்றுக்கிட்டது ப்ராக்டிக்கல் ஒர்க்கெல்லாம் எதுக்கு பண்ணோம்? நம்ம உங்கள் செக்டருக்கு என்ன வருமோ, உங்கள் செக்டரில் என்ன பர்டிகுலர் விஷயம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போங்க. அதுக்குன்னு டைவர்சிஃபை பண்ண வேண்டாம்னு நான் சொல்லலை. உங்களுக்கு அந்த ஸ்கில் செட் இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமாக டைவர்சிஃபை பண்ணுங்கள், நான் வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் நமக்கு அந்த ஸ்கில் செட் இருக்குங்கிறதும் தெரியாமல் நம்மளோட செக்டர்லேயும் அது இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயத்துக்குள்ளே போய் மாட்டிட்டு முழிக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் சாஃப்ட்வேர் சூஸ் பண்ணுறாங்க, ஒரு IT நாலேஜ் இருக்காது, கோடிங் தெரியாது, எதுவுமே தெரிஞ்சிருக்காது. உள்ளே போனதுக்கப்புறமா ட்ரைனிங் பீரியடில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மீதி இருக்க கொலீக்ஸ் எல்லாருமே வந்துட்டு கோடிங் தெரிஞ்சுட்டு வந்திருப்பாங்க, ஆர் சாஃப்ட்வேர், PHP எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. நமக்கு மட்டும் தெரியல அப்படின்னா அது நம்மளை இன்ஃபீரியராகவும் காமிக்கும், டைமுக்கு ஒர்க் சப்மிட் பண்ண முடியாது, எல்லோரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, நமக்கு மட்டும் பெஸ்ட் பர்ஃபார்மர் அவார்டே கிடைக்காது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, அந்த ஸ்கில்லை என்னால் டெவலப் பண்ணிக்க முடியும் சீக்கிரம் அப்படின்னா வெல் அண்ட் குட், தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறது தான் இன்டர்வியூ ஸ்கில்லு, அதுதான் வந்து ஜாப் ஸ்கில்லுங்கிறது கிடையாது. ஜாப் ஸ்கில்லுங்கிறது அந்த கம்பெனியை சூஸ் பண்ணுறப்பிலருந்தே ஆரம்பிச்சுக்கணும். அந்த கம்பெனி ரிசர்ச் பண்ணுறப்பயே உங்களோட ஸ்கில் செட்டை வந்து நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் உள்ளே போனதுக்கு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு என்ன இன்டர்வியூ, என்ன க்வெஸ்சனு, என்ன ஆன்சருங்கிறதையெல்லாம் யோசிக்கணும். கம்பெனி என்னங்கிறதே தெரியாமல் சும்மா ஏதோ நோட்டீஸ் எல்லா வீட்டுக்கும் கொடுக்குற மாதிரி எல்லா கம்பெனிலையும் போய் ஒரு ரிசிவியை ஒரு ரெசியூமே கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் கூப்பிடுவாங்க, எதுக்கோ கிடைக்குது, வேலை கிடைக்குது, பண்ணுறோம், சம்பளம் வருது, செலவு பண்ணுறோங்கிற மாதிரி லைஃப்பில் வந்துட்டு ஒரு த்ரில், ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஹாப்பினஸ், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுவுமே இல்லாமல் பிளாண்டாக மூவ் ஆகும். ஸோ பி கேர்ஃபுல் பை சூஸிங் யுவர் பர்டிகுலர் ஃபர்ம் ஆர் எல்ஸ் பர்டிகுலர் கம்பெனி வேர் யூ வாண்ட் டு ஃபிட் இன் டு இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.